பாசத்தப்ப விடுங்கப்பா. வாங்கப்பா போயிடுவோம். அடி வாங்க இருந்தா அவனே வாங்கட்டும். விஜய் சித்தாவாலே நிக்க சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். நம்மளையும் கூப்பிடுறாடா, நீ வேற கம்முனுச்சுதப்ப. இந்த ஊரை பத்தியும் என் தோப்பனார் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நீங்க எங்க ஊர்ல அந்த காலத்துல ஜாதி கலவரத்துல தேவமாரும் குடும்பமாரும் வெட்டிக்கிட்ட செத்தப்ப கூட கட்ட கருப்பன குடும்பனும் ஒச்சா தேவனும் ஒன்னமான கபடி விளையாண்டு கம்பு சுத்தி தெரிஞ்சவங்க. இவங்க நட்புக்கு பாலமா இருந்தது அழகுமுத்து கோனாரும் கம்மாளன் ஆசாரியும். ஒச்சாதேவன் செத்ததுக்கு அப்புறம் தேவரோட இடத்த கருப்பன குடும்பம் இன்னொருத்தர் கொடுத்தார்னா அது என் தோப்பனார் வாமிநாதர் ஐயத்தான். கட்ட கருப்பன குடும்பத்திட்ட இருந்து வீரத்தையும் விவசாயத்தையும் எங்க அப்பா கத்துக்கிட்டாரு. எங்க அப்பா கிட்ட இருந்து அன்பையும் ஆணையத்தையும் அவர் கத்துக்கிட்டாரு. கருப்பன குடும்பம் மூதாதையர் தானமா கொடுத்ததுதான் என் கோயில் நிலம். ஆனா அவர் எப்படி செத்தாரு தெரியுமா? அப்ப விவசாயம் பட்டு போன நேரம், தண்ணி இல்ல, இன்னொருத்தருக்கு சாதம் கொடுக்க முடியலன்னு தன் தோட்டத்து மண்ணை சாப்பிட்டு அவ செத்துட்டா. எங்க அப்பா, எங்க அப்பா கோவில் அடைக்க போறப்ப கலசத்தை திருட வந்தவனு குத்தி கொண்டுட்டானுங்க. ஊரே அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, ஆனா அவர் செத்து கலசத்தை காப்பாத்திட்டாரு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதை கெடுத்துக்காதே. விஜய் என்ன சித்தப்பு, படம் பண்றதுக்கு 3 கோடி ரூபா போதும் இல்லடா? அதுக்கு கலசத்தை அடிச்சா 10 கோடி ரூபா கிடைக்கும் இல்லையா? அதுல 10 கோடி ரூபா இல்ல 5 கோடி ரூபா படம் பண்றதா நம்ம பிளானு. நான் என்ன சொல்றேன், நீங்க அவளை நம்பாதீங்க. இவ அப்பன் செத்துட்டு அவன் செத்துட்டு இவன் செத்துட்டேன்னு நம்மள மிரட்டுறா. நான் என்ன சொல்றேன், இவ ஏதோ பணத்துக்கு அச்சாரம் போடுறான்னு நினைக்கிறேன். இவளுக்கு 2 கோடி ரூபா பணம் கொடுத்துருவோம், பாக்கி 3 கோடி ரூபாயில படம் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? அடிங் ஃபயர். ஓயோ சித்தப்பே, இதே வேலைய போச்சு. ஒண்ணுமே சொல்லியடா, நீ கொஞ்சம் பொத்து. உன்னையும் சரி அந்த கலசத்தையும் சரி, இனி எவனா இருந்தாலும் என்னை தாண்டிதான் தொடரும். அஸ்வின் டீ ஷாப்னு எவ்வளவு அழகா பேர் வச்சுக்கிறீங்க, இதுவே தமிழ்லயோ மலையாளத்திலயோ வச்சிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுற ஒரு தலித்து நண்பர் இங்க. நண்பனாலே நண்பன் தாண்டா, அது என்ன தலித்து நண்பன்? குரங்கு மனுஷன்னு ஒண்ணு, அம்பளம் திருடி தின்னு அதுவும் திருடி தின்னு. தப்பு மணி ஆகுதுல்ல வாடி. ஏ மாப்பிள, நாயர் கடையில டீ சாப்பிடுறோம், நாக்கர் முனியாண்டி விலாஸ்ல பொரோட்டா சாப்பிடுறோம், நாடார் கடையில அரிசி வாங்குறோம். இதெல்லாம் உற்பத்தி செய்யறது ஒரு தேவேந்திரரோ வன்னியரோ இல்ல கவுண்டரோ இருக்கலாம். இதுல எங்க இருந்து வந்து நமக்கு ஜாதி வெறி? ம், தப்புடா, வா வந்த வேலையை பார்ப்போம். ம், சரிதான்.